வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 421 மாணவிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து சரஸ்வதி பாடசாலை மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 367 மாணவிகளுக்கும் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் கலந்து கொண்டு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன், ஊராட்சி ஒன்றிய துணைப் பெருந்தலைவர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை ரயில் நிலையத்தில் ₹347 கோடி செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில், கட்டுமான பணிகளை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இன்று ரயில்வே அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் மதுரை கோட்ட மேலாளர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி வெங்கடேசன், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை ரயில் நிலையத்தை புதுப்பிக்கிற பணி கடந்த ஒன்னேகால் ஆண்டாக நடந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், ரயில்வே துறை முதன் முதலில் அறிவித்த பட்டியலில் மதுரை ரயில் நிலைய புதுப்பிப்பு இடம்பெறவில்லை. மதுரை ரயில் நிலையம் அமைச்சரையும் நாடாளுமன்றத்தையும் வலியுறுத்தினோம். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பட்டியலில் மதுரை ரயில் நிலையம் இடம் பிடித்தது. 347 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். நான் நாடாளுமன்றத்திலே அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன். ஒவ்வொரு கட்டமாக இந்த பணிகளை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறப்பாக ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2025 நவம்பரில் வந்து இது வந்து நிறைவு பெற வேண்டும். அநேகமாக அந்த திட்டமிட்ட காலத்தில் பணிகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 32வது வார்டு மதீனா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஆசிம். இவரது 7 வயது சிறுமி மளிகை கடையில் இருந்து சாலைக்கு ஓடி வந்துள்ளார். அப்போது சாலையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் முபாரக் என்பவர் சிறுமியின் மீது மோதியதில் சிறுமி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை வஉசி பூங்கா அருகில் உள்ள மருதம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தீபாவளி 2024 சிறப்பு விற்பனைக்காக கைத்தறி ரகங்கள் அனைத்து விற்பனை நிலையங்களில் 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த 9வது வகுப்பு மாணவி வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கழுத்து இறுக்கி மயங்கியுள்ளார். இந்நிலையில் மாணவியை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் கல்லூரி மாணவிகள் உருவாக்கிய 500,000 விதைப்பந்துகள் தூவும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் விதைப்பந்துகளை மலைப்பகுதிகளில் தூவினர். இதில் மாநகராட்சி ஆணையர் ஜானகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் ரிஷி என்பவர் ஜூஸ் கடை நடத்தி வரும் நிலையில் அங்கு வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உரிமையாளர் இல்லாத நேரத்தில் அங்கு வந்த நபர் ஒருவர் பாட்டிலை உடைத்து வடமாநில தொழிலாளர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து போலீசாரை வரவழைத்து ஒப்படைத்த நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் திமிரை ஒன்றிய கழக செயலாளர் சொரையூர் குமார் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஷேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அங்கு புதிய வடிவமைப்புகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டு மற்றும் பருத்தி சேலைகள், இயற்கை சாயமிட்ட ஆர்கானிக் சேலைகள் உட்பட ஏராளமான ஜவுளி ரகங்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் சீனிவாசன் மற்றும் ராஜா சரசு ஆகியோரின் குடும்பத்தினரிடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் ராஜாவின் இரு மகன்கள் 10 மேற்பட்டோருடன் வந்து சீனிவாசன் வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் இருந்த சஞ்சய், ஏழுமலை, வள்ளி, ஈஸ்வரி, சிறுவர்கள் மற்றும் பெண்கள் என அனைவரின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
காயமடைந்தவர்கள் குடும்பத்துடன் ஆலங்காயம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் துபாய் செல்ல இருந்த விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி நடைபெற்றது. அப்போது அதிகப்படியான எரிபொருள் நிரம்பியதால் திடீரென இன்ஜினில் இருந்து புகை வர தொடங்கியது. உடனே தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கரூரில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தள்ளுபடி விலையில் சேலை மற்றும் சட்டை வாங்கி விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு தீபாவளிக்கு 60 லட்சம் ரூபாய் விற்பனை செய்ய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பேக்கரும்பு அருகே நொச்சிவாடி கிராம பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சாக்கு மூட்டைகளில் கடல் அட்டைகள் வைக்கப்பட்டு உள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சுமார் 10 சாக்கு மூட்டையில் பதுக்கி வைத்திருந்த 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 280 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருவரை பிடித்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே பொய்கை அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறும் கால்வாய் அருகே அனந்த பத்மநாபபுரத்தில் உள்ள ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான JCP வாகனத்தை அவரிடம் வேலை பார்க்கும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏகேஷ் என்ற இளைஞர் ஓட்டி வந்தார். எதிர்பாராத விதமாக JCP வாகனத்தின் முன்பக்க டயர் கழன்று ஓடியதால் JCP வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. உயிருக்கு போராடிய JCP வாகன ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். JCP வாகனம் கவிழ்ந்து 2 மணி நேரம் கழித்து தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் கொடியேற்ற விழா வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் ஓடையை தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் மதுபாலன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மைய அலுவலகத்தில் பருவம் மழைக்கு முன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி 4 மண்டலங்களைச் சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தேனியில் கடந்த 2019 ஹரிஷ் என்ற 5 வயது சிறுவனை கல்லால் அடித்து கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் சாட்சியங்கள் அடிப்படையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து குற்றவாளியை போலீசார் மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். நத்தம் அருகே தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் வீட்டில் காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையை கண்டித்து பேருந்து நிலையத்தில் கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் பூமி உள்ளிட்டோர் தலைமையில் கட்சி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென 2 அடி நீளமுள்ள பாம்பு நுழைந்ததைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் பாம்பை பாதுகாப்பாக மீட்டுச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த ஷபியுல்லா என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் மருத்துவர் காலதாமதமாக வந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்டோர் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் சாமியா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முன்னாள் படை வீரர்களுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை காரம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னையின் 11வது மண்டல அலுவலக அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் தங்கள் துறைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் துறை ரீதியான குறைகளை கூறி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ஜோதீஸ்வர பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் துவங்கி வைத்தார்.
இதில் தலைமை ஆசிரியர்களை பழிவாங்கும் செயலை கண்டித்து கருப்பு பேட்ச் அணிந்து திரளான தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் நீர்வளத்துறையினர் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை மேற்கொள்ள வனத்துறையினர் விதித்துள்ள தடையை நீக்க வேண்டும் எனவும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வரும் வகையில் அப்பகுதியில் பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை ஷேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தோட்டக்கலை துறை வளாக கூட்டரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என கூறினார். இந்த முகாமில் 47 பயனாளிகளுக்கு 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடனுதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பப்பியா தண்ணீரு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் தனியார் மண்டபத்தில் தனியார் நிறுவனம் சார்பாக தேசா சலாம் எனும் தச்சு தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் தச்சு தொழிலாளர்கள் மரப்பலகைகள் வாங்கும் பொழுது தண்ணீர் உரியாமல் இருக்கக்கூடிய மரப்பலகைகளை வாங்க வேண்டும், நிறுவனத்தின் பெயர்களும் அதன் உண்மைத்தன்மைகளையும் முதலில் கண்டறிந்து பொருட்களை வாங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதில் 150 மேற்பட்ட தச்சு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட பேட்டவளம் அடுத்த பொன்னமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாவாடை என்பவர் கடந்த 20 நெல் பயிரிட்டு குடும்பத்துடன் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களது வீட்டின் அருகே உள்ள நிலத்தை திருமூர்த்தி என்பவர் வாங்கியுள்ளார். இதையடுத்து பாவாடைக்கு சொந்தமான நிலத்தை எங்களுக்குத்தான் சொந்தம் என தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாவாடையின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கொண்டசமுத்திரம் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 38,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மூத்த உறுப்பினர் பூமிநாதர் தேவரின் மறைவிற்கு அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தனது எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் தீவிர பற்றாளரும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மூத்த உறுப்பினருமான திரு பூமிநாத தேவர் அவர்கள் வயது முதிர்வு காரணமாக இயற்கை எய்திய செய்தி மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்றும் அவரை இழந்து பாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்பிரமணியத்தின் 4வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அவரது நினைவிடத்தில் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதில் ஹைதராபாத்தில் இருந்து வந்த ரசிகர் ஒருவர் SPB பாடிய பாடல்களை காகிதத்தில் எழுதி அவற்றை மாலையாக தமது கழுத்திலும் உடலிலும் அணிந்தபடி நூதன முறையில் அஞ்சலி செலுத்தினார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீதர் பாரணீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக தர்பாரணீஸ்வரருக்கு பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ காலபைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள JumLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.